மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற கூட்டத்தில் அடுத்த மாதம் ஜூலை 9ஆம் தேதி திமுகவினரின் இரண்டாவது சொத்துப்பட்டியல் வெளியிடப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ள தகவல் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இரண்டாவது பட்டியலில் புதிய அமைச்சர்கள் உட்பட 21 பேர் அடங்கிய திமுகவினரின் சொத்து விவரங்கள் வெளியாகும் என்று கூடுதல் தகவலை தெரிவித்துள்ளார் அண்ணாமலை. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆகியோரின் சொத்து பட்டியலை வெளியிட்டு அண்ணாமலை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். அதில் திமுக எம்பி ஜெகத்ரட்சகன், அமைச்சர்கள் ஏவ வேலு, கே என் நேரு, திமுக எம்பி கனிமொழி, தயாநிதி மாறன், டி ஆர் பாலு, அமைச்சர் துரைமுருகன், வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி, அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் அன்பில் மகேஷ், முதல்வர் மு க ஸ்டாலின், அவரது மருமகன் சபரீசன் ஆகியோரின் சொத்துப்பட்டியல் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் சொத்துப்பட்டியல் தொடர்பான விவரங்கள் அடங்கிய வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டிருந்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அதில் 48 மணி நேரத்தில் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும், 500 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், இல்லையென்றால் வழக்கு தொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். அதன் பின்னர் அண்ணாமலை தரப்பிலிருந்து இதற்கு எந்த பதில் நடவடிக்கையும் இல்லை. மேலும் அண்ணாமலை மீது திமுக எம்பி டி ஆர் பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். டி ஆர் பாலு சைதை நீதிமன்றத்திலே அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நிச்சயமாக அண்ணாமலைக்கும் ஓராண்டு காலம் தண்டனை பெறப்போகிறது என்பதை இன்றைக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதே சமயம் திமுகவிற்கு நெருக்கமானதாக கூறப்பட்ட ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான சென்னை அண்ணாநகர், ஆழ்வார்பேட்டை, நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, திருச்சி, கோயம்புத்தூர், ஒசூர் ஆகிய இடங்களிலும், கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர், மைசூர், பெல்லாரி உள்ளிட்ட இடங்களிலும், தெலங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் என மொத்தம் 50-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து 6 நாட்களாக சோதனை நடத்தினர். அதேபோன்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்பட்டது. பொதுவாக இது மாதிரியான சோதனைகளுக்கு பிறகு வருமான வரித்துறை, சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வெளியிடும் அறிக்கையில்தான் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்பது தெரியவரும். ஆனால் அவ்வாறான அறிக்கையோ தகவல்களோ இதுவரை வெளியாகவில்லை. மத்தியில் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற 2014ஆம் ஆண்டு முதல் இன்று வரை கடந்த 8 ஆண்டுகளில் இந்தியா முழுக்க மொத்தம் 3010 முறை அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததை விட மோடி பிரதமரான 2014-2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இச்சோதனைகளின் எண்ணிக்கை 27 மடங்கு அல்லது 90% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சுமாராக 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான குற்றச்சாட்டுகளில் 3010 முறை சோதனைகள் நடத்தப்பட்டு 888 வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதில் 23 பேர் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. சோதனை நடத்தப்பட்ட பிறகு கைப்பற்றப்பட்ட ஆவண விவரங்கள், பதியப்பட்டுள்ள வழக்குகள், வழக்கு விவரங்கள், கைது நடவடிக்கைகள் குறித்த வெளிப்படையான எந்த விவரங்களும் இல்லை என்று பாஜக ஆட்சி மீது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தமட்டில் திமுகவை மட்டுமே குறிவைத்து வருமான வரி, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகளை வைத்து சோதனைகளை நடத்தும் பாஜக முன்னாள் அதிமுக ஆட்சியில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பிரமுகர்கள் மீது சோதனை நடவடிக்கை எதுவும் எடுக்காதது ஏன் என்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திமுகவினரின் இரண்டாவது சொத்துப்பட்டியலை வெளியிடப்போவதாக கூறியிருக்கும் அண்ணாமலை, அவர் ஏற்கனவே கூறியபடி அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் பட்டியலை வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசில் இதுவரைக்கும் எந்த கட்சி எல்லாம் அமர்ந்திருக்கிறதோ அத்தனை கட்சியினுடைய ஊழலும் 2024 லோக்சபாக்கு முன்னாடி
தனியார் ஆங்கில நாளிதழில் தமிழகத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பு வகித்த 1991-96 காலகட்டத்தை மோசமான ஊழல் மலிந்த ஆட்சியாக சுட்டிக்காட்டியுள்ளது என்று அண்ணாமலை பதிலளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அடுத்த பட்டியலில் அதிமுக இடம்பெறுமா என்று தெரியவில்லை. ஊழல் பட்டியலை வெளியிடுவதாக கூறி அதை சொத்துப்பட்டியலாக அறிவித்திருப்பதை திமுக புறந்தள்ளியது என்றாலும், சொத்துப்பட்டியலை தொடர்ந்து வெளியிடுவது என்பது ஆளும் திமுகவிற்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது.